தவக்காலம் 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 47. இறைவசனங்கள் 1-9 மற்றும் 12 வரை. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது 6 ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத 6 ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 46, 1-2, 4-5 மற்றும் 7-8 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கனுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். 6 உண்டு, அதன் கால்வாய்கள்
உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். நற்செய்தி வாசகம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-3 மற்றும் 5-16 வரை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு, நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Thank you.